தாய் வீடு நவம்பர் 2023. மாற்றம் ஒன்று. எழுதி வாசிப்பவர் வேதநாயகம் தபேந்திரன். பெரும்பிராயன் ஒன்று எடுத்து வையுங்கோ. பிள்ளைப்பருவுக்கு எங்கட வசதிக்கேற்ற செலவு. இப்படி ஒரு காலம் இருந்தது. சில ஊர்கள் சில சில தொழில்களில் நிபுணத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. 1930களில் வெல்வெட்டுத்துறை மக்கள் கப்பல் கட்டி அன்னபூரணி என அதற்கு பெயர் வைத்து தமிழ் கடலோடிகள் வெல்வெட்டித்துறையிலிருந்து அமெரிக்காவில் இருக்கிற துறைமுகத்துக்கு நீண்ட பயணம் செய்து அங்கே அந்த கப்பலை வித்திருக்கின. அதுபோல உரும்பிராயின் ஒரு சிறு கிராம மக்கள் சாராயம் காய்ச்சுவதில் மிகவும் திறமசாலிகளாக இருந்தார்கள். சுதந்திரத்திற்கு பின்னர் வந்த அரசுகள் கப்பல் கட்டுதல் சாராயம் காய்ச்சுதல் என்று இங்க ஊருக்கூறியிருந்த பல தொழில்களை நவீனமயப்படுத்தவில்லை. இந்த தொழில்களை அங்கீகரித்து நாட்டை வளம்படுத்துவதில் அக்கறை செலுத்தவில்லை. மாறாக இவற்றை சட்டவிரோத தொழில்கள் என கூறி தடை செய்தது. மறுவோரை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுத்தது. இலங்கை திருநாட்டின் பொருளாதாரம் ஆஹா ஓஹோவென உயரமைக்கு இதுவும் ஒரு காரணம். 1990 ஜூன் 15 தேதி 2 ஈழப்போர் ஆரம்பித்த போது பிரேமதாச அரசாங்கம் முழுமையான பொருளாதார தடையை விதித்தது. அப்போது எரிபொருள் பற்றாக்குறை மிக பெருமளவில் இருந்தது. கசிப்பு காய்ச்சி வெறும் முதல்வடி பெட்ரோலுக்கு நிகரான தீப்பெட்டி நிலையை உடையது. அதன் மூலமாக வாகனத்தை ஸ்டார்ட் செய்ய முடியுமென கூறப்பட்டது. அது உண்மையும் கூட. பேச்சு கல்யாணத்தின் மூலமாக திருமணம் நடைபெறும் போது மாப்பிள்ளை குடிகிடி பழக்கம் எதுவும் இல்லை தானே என முதலில் விசாரிப்பது முன்னாளில் முதல் வழக்கமாக இருந்தது. பின்னாளில் இந்த வழக்கில் பெரும் மாற்றம் வந்தது. மதுவை தீண்டத்தகாத ஒரு பொருளாக பார்த்த ஒரு சமுதாயம் மதுவை உள்வீட்டில் எடுக்கும் அளவுக்கு மாற்றம் கண்டுவிட்டது. இதனை கால மாற்றம் என வெறுமனே கூறிவிட முடியாது. எம்மவர் பெருமளவுக்கு புலம்பெயர்ந்து சென்று அங்கு வெளிநாட்டு வாழ்க்கையில் மதுவை சாதாரணமாக பாவிக்கும் நிலை வந்துவிட்டது. 100% என கூற முடியாவிட்டாலும் பலர் பாவிக்கின்றனர். கடும் குளிர்கால நிலையிலிருந்து உடலை பாதுகாக்க சூடேற்றுவதற்கு மது தேவை என கூறுவோரும் உண்டு. வெள்ளைக்காரர்களுடன் சேர்ந்து மது பாவித்தால் தான் தொழில் சிறக்கும் நட்பு பெருகும் என கூறுவோரும் உண்டு. இதன் உண்மை பொய் ஆய்வுக்குரியது. ஆனாலும் தாயகத்தில் ஒரு காலத்தில் திண்டத்தகாதாக பார்க்கப்பட்ட மதுப்பாவினை இன்று ஓரளவு சமூகம் அங்கீகரிக்கும் ஒன்றாக வந்துவிட்டது. அதற்காக மதுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறவில்லை. வெளிநாடுகளிலிருந்து வரும் எம்மவர் அந்த நாட்டின் விலை உயர்ந்த மதுபானங்களை கொண்டு வருவதும் நண்பர்கள் உறவினர்களிடம் சேர்ந்து அருந்துவதும் சகஜமான ஒன்றாகிவிட்டது. ஒரு மங்களமான நிகழ்வு நடைபெற்றால் அடுத்து வரும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை என்று கிடாயடித்து மது போத்தல்கள் எடுத்து பெம்பலாக கொண்டாடும் ஒரு மரபும் பெருகிவிட்டது. மூத்தவர்கள் ஒரு காலத்தில் இதனை முற்றாக எதிர்த்தார்கள். ஆனால் இன்று மௌனமாக போகின்றனர் அல்லது சமையல் செய்து ஒத்துழைப்பு கொடுக்கின்றனர். பொருளாதாரம் தெரிந்தவர்கள் கள்ளு குடித்தால் எங்களது காசு எங்களிடம் இருக்கும், சாராயம் குடித்தால் எங்களது காசு வெளிநாட்டுக்கு அதாவது வெளி மாவட்டங்களுக்கு போய்விடும், ஆகவே சாராயம் குடிப்பதை ஊக்குவிக்கக்கூடாதென வாதிடுவோரும் உண்டு. அதே வேளையில் கள்ளிச்சீவம் தொழிலில் உள்ள ஆபத்து காரணமாக இத்தொழிலை விட்டு விலகியோர் ஏராளம். மதுபான சாலைகள் எங்கேயாவது ஒன்று இருந்த காலம் போய் இப்போ ஒரு மாவட்டத்திலேயே அதிகமுள்ள நிலைமை உண்டாகிவிட்டது. மதுபான சாலை அனுமதி பத்திரம் எடுப்பதற்கு லட்சங்களை அல்ல கோடிகளை கொடுத்தும் அலுவல் பார்ப்பதற்கு ஆட்கள் உண்டு. அரசியல் கட்சிகள் தாம் ஆட்சியில் இருக்கும்போது தமது கட்சி பிரமுகர்களுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை கொடுப்பது வழக்கம். தேர்தல் நேரத்தில் அவர் வெள்ளமாக செலவழிக்கின்றாரே என வியக்கும் போது அவருக்கு என்ன 4 வைத்துள்ள காசுக்கென்ன பஞ்சமென கூறுவார்கள். விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்கள் இருந்த காலத்தில் மதுபானங்கள் தென்பகுதியில் இருந்து கொண்டு வருவது தடை செய்யப்பட்டிருந்தது. வடமராட்சி திக்கம் வடிசாலையிலிருந்து உற்பத்தியான சாராயம்தான் பாவனையில் இருந்தது. திக்கத்தில் உருவாகும் சாராயம் கள்ளை காய்ச்சி வடிகட்டி உருவான சாராயம், அதுதான் சிறந்தது என்கின்றனர். ஏனைய சாராயங்கள் இரசாயன கலவை மூலமாக தயாரிக்கப்பட்டவை, உடலுக்கு கூடாது என்று கருத்து கூறுகின்றனர். ஊருக்கூர் கள்ளு தவறணைகள் இருந்த காலத்தில் தவறணையில் டேஸ்ட் கடைகள்
என ஒரு வியாபாரம் சிறப்பாக இருந்தது. அவித்த மரவள்ளிக்கிழங்கு, சம்பல், இரத்தவரை, மீன்பொறியல், கடலைவடை, கச்சான் பருப்பு ஆகிய பொருட்களை விற்று வசதியாக வாழ்ந்த குடும்பங்கள் பல இருந்தன. பின்னர் சுகாதாரத்துறையின் பொது சுகாதார பரிசோதகர்களால் சட்டத்திட்டங்கள் இறுக்கமாக கடைப்பிடிக்கப்பட்ட போது இத்தொழில்கள் காணாமல் போனது. சட்டவிரோதமாக மது தயாரிக்கும் சில கிராமங்கள் ஆங்காங்கே உண்டு. குறுகிய காலத்தில் அதிக பணம் உழைக்கலாம், அல்லது வறுமையை போக்க இலகுவான வழி என இதனை காய்ச்சுவோரும் உண்டு. இந்த மது உடல்நலத்துக்கு தீங்கான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்றது. இதனை கசிப்பு என்பார்கள். இதற்கு வெட்டிரும்பு, கிபீர் என பட்டப்பெயர்களும் உண்டு. பலசரக்கு கடையொன்றில் ஒரு கட்டி சவுக்காரத்துக்கு 5 ரூபாய் விலகு விட சொன்னால் அதற்கு சண்டை பிடிப்பார்கள். அதே நபர் மதுபான சாலையில் சாராயம் வாங்கும்போது ஒரு போத்தலில் அடித்த விலையை விட 25 ரூபாய் கூட சொன்னாலும் எதுவும் பேசாமல் வாங்குவார்கள். பண்டைய தமிழர் பண்பாட்டில் சோமபானம் என்ற பெயருடன் மது புழக்கத்தில் இருந்ததை அறிந்துள்ளோம். மது அருந்திய நிலையில் தமது மனதிலுள்ள அழுக்குகளை சொல்வழியாக கொட்டிவிட்டு நான் வெறியில் சொல்லிவிட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்கோ என சொல்வோரை பரவலாக காணலாம். உழைத்த வருமானத்தில் பெரும்பகுதியை குடிக்கு செலவழித்து விட்டு பிள்ளைகுட்டியை நட்டாட்டில் விடும் பெருங்குடிமக்களும் உண்டு. எமது நாட்டில் அரசாங்கத்துக்கு வருமானம் தேவைப்பட்டால் மதுபானங்களின் விலைகளை ஏற்றி விடுவதும் சர்வசாதாரணமான ஒன்று. அதே வேளையில் மதுபான வரி வருமானத்தை விட மதுபாவனையால் வரும் நோய், விபத்துக்கள், சமூக வன்முறைகளுக்கு செலவாகும் பணம் அதிகம் என்ற ஒரு குற்றச்சாட்டும் உண்டு. இது உண்மையும் கூட. ஒரு போத்தல் சாராயமும் ஒரு கோழி பிரியாணி பாசலுடனும் அலுவல் பார்த்து விடுவேன் என்று கூறுபவரும் உண்டு. இதற்கு அடிமையாகி சேவகம் செய்யும் அரசதுறை உத்தியோகத்தர்களும் உண்டு. மதுபாவனை தொடர்பாக சமூக கோட்பாடுகள், எண்ணக்கருக்கள், பெரும் மாறுதலை கண்ட சமூகத்தில் வாழ்கின்றோம். மாற்றம் ஒன்றே சமூக பாரம்பரியங்களை மாற்றி வருகின்றது. மாற்றம் ஒன்றே மாறாதது.